நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், முழு விவரங்கள் என்ன, விவரங்க? வணக்கம். அது சென்னை வேலூர் நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே தாமல் பகுதியில் வேகமாகவும் கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் இருசக்கர வாகனத்தை இயக்கி விபத்துக்குள்ளானதாக பாலு செட்டி சத்திரம் காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கில் வந்து யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கடந்த செப்டம்பர் 19 கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டிடிஎஃப் வாசன் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு மீண்டும் இரண்டாவது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாசன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாசனுடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, அவரால் வாகனம் ஓட்ட முடியாது என்று தெரிவித்தார். மேலும் 40 நாட்களுக்கு மேல் அவர் சிறையில் இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீனுக்கு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. இதையடுத்து 3 வாரங்களுக்கு தினமும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி சி வி கார்த்திகேயன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.